அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளையும் பிற மாநிலங்களிலிருந்து வெளியாகக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, தற்போது வெளியான ஒரு மிக முக்கியமான அதிகமான எண்ணிக்கையில் உள்ள ஒரு அறிவிக்கை என்ன அப்படின்னா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் லிமிடெட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங் கீழே உள்ள ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இது. அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா வந்து 300 அசிஸ்டன்ஸ் வேக்கண்ட்டுக்கான அப்ளை பண்ணுறக்கூடிய லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து இந்தியாவுடைய ஒரு 17,644 கோடி கிராஸ் ப்ரீமியம் வரக்கூடிய ஒரு லிமிட்டட் கம்பெனி இது. இது பார்த்திங்க அப்படின்னா 85 வருஷமாக வந்து இந்த கம்பெனி இருக்குது. ஸோ அவ்வளவு ஒரு பழமையான ஒரு கம்பெனி தான் இந்த இன்சூரன்ஸ் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களிலும் இருந்து விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் வெளியே இருக்குது. மொத்தம் 300 வேக்கண்ட்டு. இந்த 300 வேக்கண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கும். ஸோ அந்தமான் நிக்கோபாருக்கு 1 வேக்கண்ட்டு, ஆந்திர பிரதேசத்துக்கு 8 வேக்கண்ட்டு, அருணாச்சல பிரதேசத்துக்கு 2 வேக்கண்ட்டு, அஸ்ஸாமுக்கு 7 வேக்கன்சி, பீகாருக்கு 3 வேக்கன்சி, சண்டிகாருக்கு 2 வேக்கன்சி, சத்தீஸ்கருக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி, 5 வேக்கன்சி, கோவாவுக்கு 2 வேக்கன்சி, குஜராத்துக்கு 5 வேக்கன்சி, ஹரியானாவுக்கு 2 வேக்கன்சி, ஹிமாச்சல் பிரதேசுக்கு 1 வேக்கன்சி, ஜம்மு காஷ்மீருக்கு 4 வேக்கன்சி, ஜார்க்கண்ட்டுக்கு 2 வேக்கன்சி, கர்நாடகாவுக்கு 32 வேக்கன்சி, கேரளாவுக்கு 30 வேக்கன்சி, லடாக்கு 1 வேக்கன்சி, மத்திய பிரதேசத்துக்கு 10 வேக்கன்சி, மகாராஷ்டிராவுக்கு 23 வேக்கன்சி, மணிப்பூருக்கு 1 வேக்கன்சி, மேகாலயாவுக்கு 2 வேக்கன்சி, மிசோரமுக்கு 1 வேக்கன்சி, நாகாலாந்துக்கு 1 வேக்கன்சி, நியூ டெல்லிக்கு 9 வேக்கன்சி, ஒடிசாவுக்கு 7 வேக்கன்சி, புதுச்சேரிக்கு 6 வேக்கன்சி, பஞ்சாபுக்கு 8 வேக்கன்சி, ராஜஸ்தானுக்கு 21 வேக்கன்சி, சிக்கிமுக்கு 1 வேக்கன்சி, தமிழ்நாடுக்கு 28 வேக்கன்சி, தெலுங்கானாவுக்கு 3 வேக்கன்சி, திரிபுராவுக்கு 1 வேக்கன்சி, உத்தரப்பிரதேசத்துக்கு 8 வேக்கன்சி, உத்தரகண்டுக்கு 9 வேக்கன்சி, வெஸ்ட் பெங்காலுக்கு 4 வேக்கன்சி. ஆக மொத்தம் 300 வேக்கன்சி இருக்குது. இந்த 300 வேக்கன்சி பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் 78 வேக்கன்சி இருக்குது. இந்த 78 வேக்கன்சி பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 52 வேக்கன்சி, அப்புறம் எஸ்சிக்கு 5, அப்புறம் எஸ்டிக்கு வந்து எஸ்டி கிடையாது, பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து 13 வேக்கன்சி, அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடபிள்யூஎஸ் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 8 வேக்கன்சி. ஸோ 78 வேக்கன்சியில் 52 வேக்கன்சி வந்து ஜென்ரலுக்கும், 5 வேக்கன்சி எஸ்சிக்கும், 13 வேக்கன்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓபிசிக்கும், 8 வேக்கன்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடபிள்யூஎஸ்க்கும் போட்டிருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா பிடபிள்யூடியிலையும் அவங்க வந்து போட்டிருக்காங்க, வேக்கன்சி போட்டிருக்காங்க, அதில் ஒரு 4 வேக்கன்சி போயிடுது மொத்தமாக. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 300 வேக்கண்ட்டுக்கு வந்து அறிவிக்க வந்து வெளியாகிருக்கு. இந்த அறிவிப்புக்கு உண்டான இன்னொன்று இது பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,295 45,075, அப்புறம் 49,765 வரைக்கும் இந்த ஸ்கேல் ஆஃப் போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் 22,405 ஹையஸ்ட்டாக வந்து 62,000 வரைக்கும் சேலரி வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணக்கூடியவங்க வந்து அவங்களுடைய இந்த லாங்குவேஜோ எங்கே அப்ளை பண்ணுறாங்களோ அந்த லாங்குவேஜில் டெஸ்ட் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மொத்தம் எவ்வளோ வரும் அப்படின்னா 37,000 வரும் பெர் மந்த்து இனிஷியல் ஸ்டேஜில்.
ஸோ அந்த கேடு அந்த இது தான் போட்டிருக்காங்க, ஸ்கேல் ஆஃப் பே தான் கீழே. ஸோ ஒவ்வொரு மெட்ரோ சிட்டிக்கு வரக்கூடிய அலவன்ஸ் 37,000 ரூபா, அப்புறம் அதற்கெல்லாம் மாறும். என்ன தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் ரீடிங், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டில் உள்ள லாங்குவேஜில் எழுதணும், படிக்கணும், பேசணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்மளுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 21லேருந்து 30 வரைக்கும் இதுக்கு அலோவபிள் இருக்குது. அதாவது 1, 10, 93லேருந்து 39, 2002 வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் லேஷன் இருக்குது. ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம். டிசபிலிட்டியாக இருந்தால் 10 இயர்ஸு. எஸ்எஸ்மனாக இருந்தால் அவங்களுடைய போஸ்டிங்கை பொறுத்து. அதே மாதிரி விடோவாக இருந்தாங்கன்னா 5 இயர்ஸு. விடோஸு, டிவோர்ஸ்டு உமன்ஸு, உமன் லீகலி செப்பரேட் ஹஸ்பண்ட்ஸு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு. இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸு. அஸ்ஸாம் ஸ்டேட் டூரிங்கில் அந்த பீரியட் அந்த 80லேருந்து 85 உள்ளவங்க வரைக்கும் அவங்களுக்கு 53 வயசு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாய்க்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன இதெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க பார்ப்போம். இதெல்லாம் இதெல்லாமே அவனுடைய இது இடஒதுக்கீடு. இந்த அப்ளை பண்ணுற லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டிசம்பர் 16லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. எப்போ முடியுதுன்னா அடுத்த மாதம் முடியுது, 6ஆம் தேதி. எக்ஸாமுக்கு 10 டேஸுக்கு முன்னால் வந்து நமக்கு கால் லெட்டர் நமக்கு வந்துடும், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸு, 250 மார்க்ஸு. எக்ஸாம் டைம் வந்து 2 ஹவர்ஸு. ஸோ 2 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதணும். மொத்தம் 5 பிரிவாக எக்ஸாம் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கு, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி, டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் நாலேஜு, அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜு. ஸோ 40 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. அதே மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது அப்படின்னா, நம்மளுடைய ராங் ஆன்சருக்கு வந்துன்னா இது வந்து இதுக்கு ராங் ஆன்சர் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் தப்பாக இது பண்ணால் தெரியவங்களுக்கு ராங் ஆன்சர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1/4 மார்க்கை வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் மார்க் ஷீட் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய இலையே இருக்குது, அவங்களுடைய www.uiiaic.covin. அதில் போனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் அந்த மாதிரி uiic.co.in போயிட்டீங்கன்னா அதில் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் போய் அப்டேட்ஸு அதில் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதனுடைய மிக முக்கியமான ஒரு இது. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள், தேவையில்லாதவங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பல்க் போஸ்ட்டு, 300 போஸ்ட் இருக்குது. மொத்தமாக அதை விட்டுருவோம். நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் 78 வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், கிடச்சா நல்லது தான். அது ஏன்னா வந்து இது பேங்க் எக்ஸாமுக்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே அவங்க ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா உங்களுக்கு டவுட்னா என்கிட்ட கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறோம். சென்டர் எங்கேன்னா இருக்குது தமிழ்நாட்டில் பாருங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 19 வந்து போகிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 23 சென்டர் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க, எக்ஸாம் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எழுதிங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்கள். நீங்கள் படித்தாலே புரியும் உங்களுக்கு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. முக்கியமானதை நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் தேவையானதை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.